ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டட்லியா சேனல். இந்த சேனலில் மல்டிபிள் ரெசிபீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி ஸ்பெஷலாக ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு ஒரு புதினா அடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற எல்லா வீடியோஸும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். டெய்லி இட்லி, தோசை, உப்மா, சப்பாத்தின்னு செஞ்சு போர் அடிச்சிருச்சா? இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஐட்டம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இந்த புதினா அடை செய்கிறதுக்கு மூன்று முக்கியமான பொருட்கள் தேவை: கோதுமை மாவு, வெங்காயம், புதினா. வெங்காயம் புதினாவை நைஸாக கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். கூடவே காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் அண்ட் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு தவா சூடானதும் நம்ம பிசைஞ்சி வச்சுருக்க மாவுலேருந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து கையாலே ப்ரெஸ் பண்ணி விடணும். இது அடங்கிறதுனால ஓரளவுக்கு திக்காக தான் வரும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் ஸ்லோவாக நம்ம வேக விட்டு எடுக்கணும். அவ்வளோதான், புதினா அடை நொடியில் தயாராகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.